வணக்கம். இந்த புத்தக கண்காட்சிக்கு வரும்போது ஒரு பெரிய சந்தேகத்தோடு வந்தேன். பெரிய கூட்டம் இருக்கும், நம்ம எப்படி உள்ளே போய் நுழைஞ்சு வரப்போகிறோன்னு நான் தேடிக்கிட்டே வந்தது சீர்பதிப்பகம். அப்பா சொன்னாங்க, வாழையடி வாழையாக ஒரு வாசகர்கள் யாரோ ஒருவருக்காக நான் எழுதுவேன் என்று. அந்த வாழையடி வாழை இப்பவும் தொடர்ந்து கொண்டிருக்கிறது என்று அறிந்ததில் எனக்கு பெருமகிழ்ச்சி. இங்கே வந்து பார்த்த உடனே அப்பா அப்பா அப்பப்பா என்கிற மாதிரி எல்லா இடங்களிலும் புதுமைப்பித்தனை ஆக்கிரமித்து கொண்டிருக்கிறார். அதில் மிகப்பெரிய மகிழ்ச்சி என்றால் என்னவென்றால், இளைஞர் கூட்டம் இங்கே படையெடுப்பது. ஞாயிற்றுக்கிழமை நான் முகநூலில் பார்த்தபோது அதிசயித்து போனேன், இவ்வளவு கூட்டமா என்று. அந்த மாதிரி ஒரு சிறந்த புத்தகத்தை அளித்த சீர் வாசகர் வட்டத்திற்கு முதலில் என்னுடைய வாழ்த்துக்களையும் நன்றியையும் தெரிவித்துக் கொள்கிறேன். இளைஞர்கள் இளைஞர்கள் என்று சொல்கின்றோம், அவர்கள் எவ்வளவு அருமையாக சிந்திக்கிறார்கள். புதுமைப்பித்தனை வீடு வீடாக அல்ல, ஊர் ஊராக உலகம் உலகமாக காட்டப்போகிறோம் என்று சூளுரைத்து தோள்தட்டி இவர்கள் செய்கின்ற பணி எனக்கு மிகுந்த மகிழ்ச்சியை அளிக்கிறது என்று வெறும் வார்த்தைகளால் மட்டும் சொல்லிவிட முடியாது. புத்தகம் 100 ரூபாய் 150 ரூபாய் என்றெல்லாம் சொல்கிறார்களே, அச்சு எப்படி இருக்குமோ, பதிப்பு எப்படி இருக்குமோ, அட்டைப்படம் எப்படி இருக்குமோ என்றெல்லாம் யோசித்து கொண்டுதான் வந்தேன். இதை பார்த்தால் இது 100 என்று சொல்வது பணத்தின் மதிப்பல்ல, 100 கோடி மக்கள் சேர்ந்து மகிழ்விக்கப் போகின்ற பெரும் பரிசு என்றுதான் நான் நினைக்கின்றேன். என் வாழ்நாளில் இந்த நாளை என்னால் மறக்கவே முடியாது. அப்பா சொன்னார்கள், இறக்கும்போது என் அம்மாவிடம், கமலா நான் உன்னிடம் விட்டு போவது தினகரியும் என்னுடைய படைப்புகளும் தான் என்று. அந்த படைப்புகள் எங்களை வாழ வைத்து கொண்டிருக்கிறது, வாழ வைக்கும் எங்கள் சந்ததிக்கும். அப்பா சொன்னார்கள், காலத்தால் சாகாது, காலத்தின் ஏலத்தால் மலியாது என்னுடைய படைப்புகள் என்று. அதை உறுதிப்படுத்தி கொண்டிருக்கிறது இந்த புத்தகங்கள். அது குறிப்பாக இந்த சீர் வாசகர் ஓட்டத்தை நான் மிக மிக பாராட்டுகின்றேன். வி அரசு அவர்களுடைய முன்னுரையோடு தொகுத்து கொடுக்கப்பட்ட இந்த புத்தகம் மிக அருமையாக வெளிவந்திருக்கிறது என்று மீண்டும் மீண்டும் சொல்லிக் கொள்வது எனக்கு பெருந்த மகிழ்ச்சி. நானும் என் கணவரும் இங்கு வந்து பார்த்தபோது அதிசயித்துத்தான் போனோம். இங்கேயே இருந்து விட மாட்டோமா என்று நினைக்கும் அளவுக்கு எங்களுடைய மனம் நிறைந்திருக்கிறது, மகிழ்ந்திருக்கிறது. இந்த இதனை அமைத்து நடத்தி கொண்டிருக்கும் இந்த இளைஞர் கூட்டத்திற்கு, குறிப்பாக கவிஞர் தம்பி அவர்களுக்கும் என்னுடைய வாழ்த்துக்களையும் ஆசிகளையும் எங்களுடைய நல்ல எண்ணங்களையும் உங்களுக்கு பகிர்ந்து கொள்ளில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். வணக்கம்.